மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ். அவ தான் போவாளா? ஏன் நான் போக மாட்டேனா? என்ன அனுப்பி வைக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? போய் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருந்தா அந்த பொண்ணு இவருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது, இத்தனை பிரச்சனை இருக்கும்போது இவ பிரெக்னன்ட் ஆனான்னு வெச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்காது. சாதாரண விஷயம் இல்ல 50 பவுனுங்கிறது. 50 பவுனுக்கு மேல நகை, மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லெட், என்ன மாத்திரை, எதுக்காக மாத்திரை போட்டீங்க அப்படி சந்தேகம் வரும் தானே இருக்கு. அப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்ல, யாராவது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருந்து வந்தாதான் இது கொடுக்க முடியுமா இருந்தெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நின்னு போச்சு, அதனால தன்னை விட சாதாரணமா இருக்கிறவங்க எல்லாம் எங்கெங்கயோ போயிட்டாங்க, நம்ம இப்படி இருக்கிறமே அப்படின்னு நினச்சா அவனுக்கு ஒரு டிப்ரெஷன் இருந்தது. இவனை விட இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, இவனை விட அந்த வயசுக்கு தகுந்த எல்லா தகுதிகளும் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பத்தி ஒவ்வொரு எபிசோடையும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பத்தி தான் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இன்னைக்கு எந்த வழக்கு மேடம்? இன்னைக்கு ரித்திகா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கு. பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி, ரொம்ப நல்லா படிச்சிருக்கா. அவங்க அப்பா வந்து மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தார். அவங்க அப்பா வந்து ஒரு ஆடிட்டர். ரித்திகாவுடைய அப்பாவுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு செல்வாக்கு, அந்த இருக்கிற பகுதியிலையும் ஒரு செல்வாக்கான ஒரு குடும்பம். அப்படி தேடிட்டு வரும்பொழுது அந்த பொண்ணு எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜில் எல்லாத்துலேயும் கோல்டு மெடல், என்ன படித்தாலும் அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்துன்னு படிக்கக்கூடிய ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு கேர்ள். அப்படி பார்த்துட்ருக்கும்போது தான் கன்னட மேட்ரிமனியிலேருந்து ஒரு ப்ரொஃபைல் அவங்களுக்கு வருது. பார்த்தா பையன் யூகேயில் படிச்சிருக்கான், ரொம்ப கெட்டிக்கார பையன் அப்படின்லாம் போட்டிருக்கு. பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்தாக்க மேட்சிங்காக இருந்தது. ஸோ இவங்க வீட்டில் வந்து சரி பார்க்கலாம், கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்புறம் அவங்களும் வந்தாங்க, இவங்களும் வந்தாங்க. இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தது, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா எஸ்ன்னு சொல்லியிருக்க முடியாது. அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வைக்கிறீங்களோ அதுக்குள்ளே வச்சுக்கோங்க, திரும்ப ஏதாவது ஒரு ஃபாரின் சான்ஸ் வந்தால் அவர் போவாருன்னு. அப்போ இவங்க அப்பா சொன்னார், என் பொண்ணுக்கும் அந்த மாதிரி நிறைய சான்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி போனால் இவர் அங்கே வரணும், அவங்களுக்கு வந்தால் இந்த பொண்ணு அங்கே போகணும் அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் மட்டும் ஒன்று பேசிட்டு நடத்தினாங்க கல்யாணத்தை. பையனுக்கு கல்யாணத்தும் போது ஒரு 2 லட்சம் ரூபா கையில் கொடுத்து, தம்பி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரேஸ்லெட்டும் போட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒரு 50 பவுனுக்கு மேலே நகை, சாதாரண விஷயம் இல்லை 50 பவுனுங்கிறது, 50 பவுனுக்கு மேலே நகை, மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லெட்டு, வழக்கம் போல் இந்த செலவெல்லாம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு கல்யாணமாக அந்த கல்யாணத்தை நடத்துனாங்க. அவங்க தமிழ்நாட்டுக்காரவங்க, தமிழ்நாட்டில் கல்யாணம் நடந்தது, இங்கே ஒரு ரிசப்ஷன், அப்புறம் கர்நாடகாவில் அவங்க பதிவு பண்ணி வச்சுருந்த இடத்த சார்ந்து அந்த இடத்துல ஒரு ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டாக நடந்தது. கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் கழித்து தான் தெரிஞ்சது பையன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு ரித்திகா தெரிஞ்சது. அப்போ அவங்க அம்மா கேட்டாங்க, என்னம்மா அவங்ககிட்டலாம் நல்லா பேசுகிறாரா என்ன ஏது, எங்ககிட்ட யார்ட்டையுமே பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அப்போ சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ இந்த பொண்ணை கேட்கும்போது, இல்லை அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருப்பார் அல்லது அவர் அமைதியாக இருப்பார் அப்படின்னு, அது என்ன அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னு, இல்லைம்மா அவராக ஏதாவது கேட்கணும்னு நினைக்கும்போது அவர் 1-2 வார்த்தைகளை பேசுவார், பட் ரொம்ப பேசுகிற டைப் இல்லைம்மா, சில பேர் அப்படி தான் இருப்பாங்கம்மா விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே சொல்கிறான். ஸோ அம்மா நினச்சிட்டாங்க, சரி அந்த பையன் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும் போல் அப்படின்னு நினச்சிட்டு. அப்புறம் பார்த்தாக்க கரெக்டாக அந்த பொண்ணு இரவு நேரத்தில், அந்த பொண்ணு போய் அவங்க புருஷன் வீட்டில் இருக்கா, அப்படி இருக்கிற போது அந்த இரவு நேரத்தில் அந்த ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஒவ்வொரு நாளும் கூப்பிடுவாங்க, வாப்பா இங்கே வாப்பா வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையன் அவங்க அம்மாவுடைய ரூமுக்குள்ளே போவான், ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து அவன் திரும்பி வருவான். இவன் வந்து கேட்குறா, என்னங்க ஒரு ஒரு நாள், முதல் நாள் தெரியலை, 2-3வது நாளுக்கும் போது சந்தேகம் வரும், என்னங்க அப்படி? ஒன்றும் இல்லை அம்மா எப்போவுமே எப்படி பக்குவமாக நடந்துக்கணும், பொண்ணை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஷி வாஸ் வெரி ஹாப்பி, பரவாயில்ல அப்படி ஒரு மாமியார் கிடச்சிருக்காங்களே அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு யோசிக்கிறான், சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு. பட் என்னன்னு பார்த்தாக்க ஒரு 2-3 நாள் கழித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இவர் வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கார் போல் இருக்கு. அது மேலே எதுக்கழித்து இப்படி மேலே வரும்போது ஒரே வாய் கசப்பாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா அந்த மாத்திரை போட்டாலும் அந்த மாத்திரை அப்படியே மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன மாத்திரை, எதுக்காக மாத்திரை போட்டிங்க அப்படி சந்தேகம் வரும் தானே இருக்குது. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வயிற்று வலி, தலைவலி, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சிடுறாரு. இவ அப்படியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன்.
பட் அன்னைக்கு வந்து அவளுக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா படுது. சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழித்து அந்த ரூம்குள்ளே போகிறா வர்றா. ஒவ்வொரு நாளும் போகும்போது அந்த டஸ்ட்பினை எடுத்து புரட்டி பார்க்குறா. இவங்க நைட்டில் அவங்க மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து தொப்பை எங்கே இருக்கும், அதனுடைய அது பிரித்த உடனே அந்த திக்கான கவர் இருக்குமே அது எங்கே இருக்கும் அப்படின்னு. கரெக்டாக ஒரு 2-3 நாள்லேயே அவள் கண்ணுக்கு வந்து அந்த மருந்தினுடைய தோல் என்ன சொல்லுவீங்கப்பா, அந்த கவர் தான் அந்த சின்னதாக இருக்கும். அது வந்து 2-3 நாள் சேர்த்து கழிச்சா கொஞ்சம் அகலமாக தானே இருக்கும், அதோட அவளுக்கு கிடச்சிருது. அப்புறம் நேராக வந்து அம்மாட்ட சொன்னால் ரொம்ப பயப்படுவாங்க, அம்மா கிராமாந்திரமாக இருக்காங்க. அப்பா கிட்ட சொல்லுவோன்னு, அப்பா இது என்னன்னு தெரிலப்பா, இந்த மாதிரி அன்றைக்கி நடந்தது, நான் கேட்டபோது மாத்திரை வந்துச்சு அதனால தான் நாய்க்கு கசு பண்ணாங்க, எனக்கு சந்தேகத்துக்கு அப்புறம் இப்படி பார்த்தேன், இவ இதெல்லாம் சொன்னோன்னா அப்படியேம்மா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கூட அந்த ஸ்ட்ரிப்பை கொடு, அந்த மெடிசனுடைய ஸ்ட்ரிப்பை கொடுத்தேன்னா பார்த்துக்கலாம். சரி நீ என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, ஃபார்மசிஸ்ட்கிட்ட கொண்டு போய் அந்த இதை கொடுக்குறாங்க. அப்போ சார் இது வந்து இது எப்படி சார் உங்கள் கையில் கிடச்சது அப்படிங்கிறாங்க. இல்லை சார் தெரிஞ்சவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்தாங்க, எதுக்காக என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான். அப்போது வந்து அந்த பையன் சொல்கிறோம், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, யாராவது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு இருந்து வந்தால் தான் இது கொடுக்க முடியும் மருந்தெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இது வேறு இருக்குல்ல, நான் மறந்தே போயிட்டேன், நான் போய் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் தம்பி அப்படின்னு, இருங்க அந்த ஸ்ட்ரிப்பை கொடுக்க மெடிசனோட ஸ்ட்ரிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருது தப்பு என்னவோ இருக்குன்னு. நேராக இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவங்க அண்ணன் ஒருத்தர் ஃபாரினில் இருக்கார், அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா என்ன விஷயம், உங்கள் பிரதருக்கு என்னாச்சு, ஏற்கனவே ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தான், அதுதான் அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நான் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறேங்க அப்படின்னு. அப்போ கல்யாணத்தில் முன்னாடி நின்று நடத்துனது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பையனுடைய அக்கா கூட இருந்து, அப்போ அந்த பொண்ணுக்கு எல்லா விவரம் தெரிஞ்சிருக்கணும். அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கும்போது, இல்லைங்க அவன் வந்து வேறு ஏதோ ஒரு லெவலுக்கு போகணும்னு நினச்சான் படிப்பில், ஆனால் ஒரு ஸ்டேஜில் நின்று போச்சு, அதனால் தன்னை விட சாதாரணமாக இருக்கிறவங்கெல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டாங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நினச்சி அவனுக்கு ஒரு டிப்ரெஷன் இருந்தது அவ்வளோ. சரி டிப்ரெஷன் இருந்தது, அப்புறம் என்ன பண்ணினீங்க? கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தோம். எந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தீங்க? அவர் கோயம்புத்தூரில் தாங்க படிச்சுட்டு இருந்தார், அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்டி இதில் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. அப்படியா, என்னென்னா இல்லை டிப்ரெஷனுக்காக தான் போனாங்க. எந்த பீரியட்? அவன் படித்த பீரியட் 3 வருஷம் இருக்குது கரெக்டாக. அவர் அந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு நேராக யாருக்கும் தெரியாமல் கோயம்புத்தூருக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கிறாங்க. நார்மலாக அப்படி இருக்க மாட்டாங்க, ஆனால் இவர் வந்து தன்னுடைய மருமகன் ஃபுல் டீட்டெயிலையும் இவருக்கு தெரியும், அதனால் இந்த இடத்துல இருக்காருங்க, அவருக்கு ரொம்ப முடியாமல் இருக்கார், அவருக்கு எந்த மாத்திரை கொடுத்தா சரியாகுன்னு தெரில, அவரை பார்த்த டாக்டரை நாங்கள் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லவும், அப்புறம் அந்த பழைய ஃபைல் பார்ப்பாங்கல்ல, பழைய ஃபைல் பார்க்கும்போது இந்த பையன் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாக்டரை போய் பார்க்குறாரு, என்னுடைய மருமகன்கள் இப்போது ரொம்ப முடியாமல் இருக்கார், அவருக்கு ஏதாவது மருந்து மாத்தணும்னு சொன்னால் கூட நான் பண்ணிடலாங்க அப்படின்னு நெகட்டிவாக எதுவுமே சொல்லாமல் பாசிட்டிவாக சொல்லி கேட்கவும், இல்லைன்னா டாக்டர்ஸ் மற்றவங்ககிட்ட இதெல்லாம் பேசவே மாட்டாங்க, மருமகன் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லை, கல்யாண பத்திரிக்கை இருக்குது எல்லாருக்கும் எல்லாம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தார். அப்போ அவர் சொன்னார், இல்லை அவருக்கு பைபோலார் டிஸார்டர் இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது சரிங்க சார், அது அவரே சொன்னார் என்கிட்ட, ஆனால் என்ன மாத்திரை கொடுத்தா இப்போ சரியாகும் என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், என் பொண்ணும் ரொம்ப வருத்தப்படுறா சார். அப்போ இந்த மாத்திரை நான் கொடுத்துட்டு இருந்தேனே அப்படின்னு அந்த பழைய ரெக்கார்டை கால் ஃபார் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு இந்த மாத்திரை கொடுத்துருக்கேன் என்ன பண்ணுங்கள், இதை மாற்றி இந்த டோசேஜில் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இவருக்கு ஷாக்கான ஷாக்கு, ஆனால் ரொம்ப வந்து மெச்சூர்டு அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு நேராக வரார். நேராக வந்துட்டு அவங்க அக்காவை கூப்பிட்றாரு, கொஞ்சம் வீட்டுக்கு வாமா, கொஞ்சம் பேச வேண்டியிருக்குதுவோ அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஏம்மா நீ எவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தங்கம் போல் நான் வளர்த்துருக்கேன், அந்த பொண்ணுக்கு எங்கே போனாலும் டாப்பர், அவளுக்கு போய் உங்கள் அண்ணனை நீ வந்து நல்ல பையன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டே ஏமாத்தி என்னன்னு. இல்லைங்க இவ்வளோதான், எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் நானே, இனி எந்த நீ பொய் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். சரி அப்போ என்ன தான் பண்ணலாங்கிறீங்க, நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட காட்டுங்க, நடந்தது நடந்தாச்சு சரின்னு இவர் டாக்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பட் அவனுடைய ஹேபிட் என்னென்னா, இந்த பொண்ணுக்கிட்ட கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க அவனால் முடியலை அல்லது வெறுப்பு. ஏன்னு கேட்டால் இவனை விட இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, இவனை விட அந்த வயசுக்கு தகுந்த எல்லா தகுதிகளும் அவளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, இவனை விட அதிகமாக சம்பாதிக்கிறான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பழைய டிப்ரெஷனுக்குள்ளே அவன் அப்படியே தள்ளப்படுறான். அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணு சொல்கிறா இல்லைப்பா எனக்கு ஒத்து வரும்னு தோணலப்பா இது
எனக்கு என்னவோ மனசு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. தனியாக ரூமில் இருக்கும்போது எல்லா திங்ஸையும் தூக்கி உடைக்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குது. அன்னைக்கு அப்படித்தான் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். என்ன காரணம்னே தெரில, ஒரு சண்டை வந்தது. சண்டை வந்த உடனேயே எந்திரிச்சு பால்கனி கதை தந்து நான் இங்கேருந்து குதிக்க போகிறேன் பாருங்கிறாரு. அப்படின்னு எங்கேருந்து குதிக்க போகிறேன்னு, அப்பா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா வீடு? அந்த வீட்டில் வீடு எங்கே இருக்குதுன்னா பெங்களூரில் 12வது மடியில் இருக்குது அந்த வீடு. அங்கேருந்து குதிச்சா என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அப்புறம் எப்படியோ அவ கட்டுப்படுத்தி இழுத்துட்டு வந்து உள்ளே விட்டுருக்குறோம். சரி, அந்த பையனுக்கு வந்து என்ன நோயினும் மறுபடியும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. அவருக்கு இதுதான் டிப்ரெஷன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். அப்போ சரியே பண்ண முடியாதுன்னு நாங்கள் எந்த டாக்டரும் சொல்ல மாட்டோம், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அவர் ஒரு மருந்தை கொடுக்குறாரு. கரெக்டாக அந்த டைமில் இந்த பொண்ணுக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்கு வருது. அப்போ இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிற, அப்பா ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்ருப்பாங்கப்பா, எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல, இவரோட வாழவும் முடியல, அட்லீஸ்ட் லெட் மீ என்ஜாய் தட்பா லைஃப், நான் அங்கே போகிறேன். உடனே அவங்க அப்பா விசாக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவர் இவருக்கு போகிறதுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணுறார். இந்த பையன் சொல்கிறான், அவ தான் போவாளா? ஏன் நான் போக மாட்டேனா? என்ன அனுப்பி வைக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? அப்படின்னு அப்புறம் இல்லை மாப்பிள்ள, அவள் போய் முதல்ல செட்டில் ஆகட்டும், அதுக்குள்ளே டாக்டர்கிட்டையும் எல்லாம் பார்த்துடலாம், பார்த்துட்டு நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்தா அந்த பொண்ணு, அவன் வந்து உண்மையிலேயே பிரில்லியன்ட் கேர்ள் ஆச்சு, அதனால் எந்த இடத்துல போனாலே எல்லாத்த விட எக்ஸல் பண்ணி பிரமாதமாக வருவான் அந்த பொண்ணு. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் இங்கேயே இருந்து வேலை செய்யுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான், இப்போ நான் வரணும், நான் இல்லாமல் நீ எப்படி இருக்க என்னன்னு அந்த பையன். சரினு டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அவங்க எல்லாம் மருந்தெல்லாம் வாங்கிட்டு இவங்க அப்பா இந்த பையனை கூப்பிட்டுட்டு கல்யாணம் பண்ணியாச்சு, வேறு வழி கிடையாது. சரி, இது இன்னும் ஒரு முயற்சி, கடைசியாக அவனுக்கு ஆஸ்திரேலியா போகணும், அவ்வளோதானே. அவனுக்கு அதுதானே டிப்ரெஷனுக்கு காரணம், எந்த உயரங்களும் தனக்கு எட்டலை அப்படின் தான். யூகேயில் போய் படிச்சுட்டு வந்தும் கூட அந்த பையனுக்கு எந்த உயரமும் எட்டலை. சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு பத்திரமா பார்த்துக்காமா, எதுக்கு ரொம்ப அதிகமாக எதுவுமே பேசிக்காதீங்க. இவன் வந்து, இல்லைப்பா நான் நாள் முழுக்க வேலை செய்யணும், காலையில் 8:00 நான் போகணும், நைட்டு 8:00 தான் என்னால் வர முடியும், அந்த மாதிரி தான் ஒர்க்கு, அதனால் நான் அதை பற்றி கவலைப்படாதீங்கப்பா, நான் காலையில் செஞ்சு வச்சுட்டு போகிறேன். ரொம்ப இன்டராக்ஷன் இருந்தால் தானே ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அவ சொல்கிறான். அதே மாதிரி அவள் போகிறா வரா. இந்த பையனுக்கு இருப்பு கொள்ளலை, ஏன்னா வீட்டிலேயே இருக்கிறான், ஏற்கனவே மனசால் டிப்ரெஸ்டாக இருக்கிற ஒரு மனிதன். அப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கும், எங்கே போகிற, எத்தனை மணிக்கு வருவேன், யார் கொண்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணா, ஆஃபீஸ்காரிலையா வந்த, நான் வாசலில் தானே நின்று பார்த்தேன், நீ அதில் வரலையே. சரி, நீங்கள் பார்க்கலல்ல, அப்போ நான் எதில் வந்தேன் அதை சொல்லுங்கள், நீ தான் ஏதோ திருட்டுத்தனமாக உள்ளே வந்துட்டியே, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறான். இந்த பாருங்கள், அப்படியெல்லாம் கிடையாது, எப்போவுமே இந்த டைமில் இந்த ஊரில் கொண்டு வந்து அவங்கவுங்க வீட்டு வாசலில் தான் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி அந்த கம்பெனிக்கு சொல்லணும், நாங்கள் இந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிறது, அதனால் நீங்கள் தப்பாலாம் நினைக்காதீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த பையனுக்கான அந்த குணங்கள் எல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு. அவனுக்கு என்ன சாப்பாடு செய்கிற, உனக்கு சாப்பாடு செய்யும்னா உனக்கு எல்லாம் என்னத்துக்கு வேலை? இந்திய கணவர்கள் எதிர்பார்க்கறது வந்து ஒரு பெண் அப்படிங்கிறவன் அவனுக்கு சாப்பாடு ஆக்கி போடணும், அவனுக்கு படுக்கைக்கு ஒத்துழைக்கணும், அல்லது பிள்ளைகளை பெற்றுத்தரணும். இந்த மூன்று விஷயங்கள் தான் திருமணத்தில் முக்கியமான விஷயங்கள்னு பார்க்குறாங்க. ஸோ அவன் அதையே குறையாக காட்டுறான் இவகிட்ட, நீ வந்து ஒரு குழந்தை கூட பெற்றுக்கல அப்படின்னு. ஏன் குழந்தை பெற்றுக்கல, இவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும், இத்தனை பிரச்சனை இருக்கும்போது இவ ப்ரெக்னென்ட் ஆனான்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்காதா? அவள் ஒரு அம்மாவாக போனால் அதையெல்லாம் தானே யோசிப்பாங்க. நல்ல குழந்தையாக பிறக்கிறதா இருந்தால் நான் அம்மாவாக ரெடி, ஆனால் இவருக்கே இன்னும் சரியாகலையே எப்படின்னு அவள் தவிர்த்துறது உண்மை தான், வேறு வழியே கிடையாது அவளுக்கு. அதனால் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் வந்து அதே மாதிரி பால்கனியினுடைய கம்பியை பிடிச்சி இறங்கி தொங்கிட்டு, நான் இப்போ இங்கே குதிக்க போகிறேன் பாரு அப்படின்னு திரும்பவும் ஆஸ்திரேலியாவில் அது நடக்குது. நல்ல வேளை நம்மளை மாதிரி அசம்பந்தமாக யாரும் இருக்க மாட்டாங்க, டக்குன்னு விட வந்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிடுறான். இந்த மாதிரி நடக்குது, இஸ் அ பைபோலர் டிஸார்டர் பேஷண்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா வித்தின் 5 மினிட்ஸு ஆம்புலன்ஸு அங்கே வந்துடுது, கூடவே ஃபயர் சர்வீஸ் ஆளுகளும் வந்துடுறாங்க. அவனை அதிலிருந்து எடுத்து அந்த வண்டியில் போட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்கே ஏறத்தாழ 11 நாள் அந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த பையனை வைக்கிறாங்க. இப்போது இவனை இங்கிருந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும், எப்படி கூட்டிகிட்டு போவீங்க? இவ்வளோ தூரம் இருந்துட்டு நல்லா இருக்கான்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் போக முடியும்.
அதனால் இந்த பொண்ணு ரித்திகா என்ன பண்ண அவங்க அப்பாவுக்கு கூப்பிட்டா இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னோன்னே அவங்க அப்பா உடனடியாக புறப்பட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டார். வந்து அந்த பொண்ணை திரும்ப அந்த பையனை திரும்பவும் அங்கே இருக்கக்கூடிய சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் காட்டி ஓரளவுக்கு பேலன்ஸ்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 1.5-2 மாதம் அங்கேயே வெயிட் பண்ணி அப்புறம்தான் வந்து திரும்ப அவர் அங்கிருந்து இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர்றார். ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு வர்றார். நான் கூட கேட்டேன், எதுக்கு சார் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு, அப்போ தான் என்னை சந்திக்கவே வர்றாங்க, எதுக்கு சார் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். மேடம், உங்களை பார்த்து ஒரு கேஸை போடலான்னு தான் வந்தோம். இனி நானும் வந்து ஒரு மாமனாருங்கிற முறையில் என்னுடைய மகளுக்கு பள்ளி வச்ச கல்யாணம் நல்லபடியாக வரணுங்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்துட்டேன், பட் இது இனி தேராதுன்னு நான் முடிக்க வந்துட்டேன். எடுத்த முயற்சியெலாம் பெரிய முயற்சி, அதனால் நீங்கள் எனக்கு டைவர்ஸ் வாங்கி தந்துருங்க அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணு அதுக்கு தான் வந்திருக்கேன்னா வந்து நாங்கள் டைவர்ஸ்க்கு போட்டோம். நாங்கள் என்ன மாதிரி போட்டோம்னா, ஒரு முக்கியமான விஷயம் எது, பைபோலார் டிஸார்டருங்கிற ஒரு சைக்கிக் ப்ராப்ளத்தில் நீ இருக்கிற, அப்படியானா அந்த விஷயத்தை முன்னதாக சொல்லியிருக்கணுமா? அதை மறைச்சு கொடுத்து நீ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அப்படி மறைச்சு வச்சு நீ பண்ணுறது தப்பு. அந்த அடிப்படையில் இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நடந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு நாங்கள் போடணும். ஸோ சப்ரஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட் அபவுட் ஹிஸ் ஹெல்த் இஷ்யூஸ், அந்த அடிப்படையில் நாங்கள் கேஸை போட்டோம். அந்த பையனை கொண்டு வந்து அவங்க அக்காக்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இந்த பொண்ணு இங்கே இருந்தால், ஆனால் அவங்க ஆஃபீஸ்லேருந்து இவ ப்ரில்லியன்ட் ஒர்க்கர் ஆச்சா, அவங்க சொன்னாங்க நீ அங்கேயே இருந்து ஒரு 2-3 மாதம் வேலை செய் அப்படின்னு அதுக்கும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஷீ கண்டினியூ டு பி இந்த ஆஸ்திரேலியன் ஆஃபீஸ், அதில் இங்கேருந்து ஒர்க் பண்ணினான். அப்புறம் அந்த பையன் அவங்க வீட்டில் வந்து எப்படி நீங்கள் என் பையனை மென்டல்னு போடலாம் அப்படின்னலாம் அவங்க வழக்கமாக அதுதானே நடக்கும். யாருமே வந்து தங்களுடைய தப்பை ஒத்துக்கொள்கிற தேசம் அல்ல அது, அடுத்தவன் பேரில் தான் தப்பை போடுவாங்களே இல்லாமல், இல்லை நீங்கள் கேஸை நடத்துங்க அப்படின்னு. அப்புறம் கேஸை நடத்துங்கன்னு சொன்னோடனே அந்த பையனை வந்து நீ ஆச்சா போச்சான்னு சொல்லி கோர்ட்லேயே கத்த ஆரம்பிச்சிட்டான். சரின்னு நாங்கள் என்ன பண்ணினோம், உடனடியாக ஒரு மனு போட்டோம். இவருக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா இப்போ எங்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எந்த ரெக்கார்டு? ஆஸ்திரேலியா ஹாஸ்பிட்டலுடைய ரெக்கார்ட்ஸு எங்கிட்ட இருக்குது. இதுக்கு முன்னாடி பிஎஸ்டியில் இருந்த தேதி மற்றதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் கால் ஃபார் பண்ணினோம் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற. அதையெல்லாம் கோர்ட் உத்தரவு கொடுக்கணுன்னா கோர்ட் உத்தரவு கொடுத்தா அவங்க கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும், அது வரட்டும். அதே மாதிரி இவனை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். கேட்டால் வந்து அனுப்பிடுவாங்களா இவங்க உடனடியாக? அப்புறம் இல்லை இல்லை, நம்ம மீடியேஷன் போகலாம், அமைதியாக செட்டில் பண்ண பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த பொண்ணும் ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். அதுக்குள்ளே இவளுக்கு வந்து மறுபடியும் அந்த வேலையில் அடுத்த ப்ரொமோஷன் வந்ததுனால இவள் ஆஸ்திரேலியாவுக்கும் போயிட்டான். கேஸ் அப்படியே ஸ்டால் ஆகிடுச்சு. அப்புறம் இவங்க அப்பாவுக்கு பவர் பெட்டிஷன் போட்டு அப்பா வந்து பொண்ணுக்கு பவர் ஏஜென்ட்டாக இருந்து இந்த கேஸை நடத்துறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மீடியேஷனில் ஒரு வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த பார்ட்டி வந்து ஸ்கைப்பு மூலமாக நீங்கள் வந்து அல்லது ஜூம் மூலமாக அப்படி வந்து இணைஞ்சிக்கலாம். அப்படி இணைஞ்சு பேசின போது, சரி இனி இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, எனக்கு டைவர்ஸ் தான் வேணும், செல்லாதுன்னு அறிவிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு, ஏன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகாது. அதனால் இன்னொரு பையனுக்கு, அந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணால் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை என்னன்னு பாருங்கள், அதுவும் டேமேஜ் தான். பட் இவங்களுக்கு என்னென்னா, இப்போதைக்கு அந்த பொண்ணு நிம்மதியாக இதிலிருந்து வெளியே வந்தால் அவள் பாட்டுக்கு எங்கேயாவது சந்தோஷமாக இருக்கட்டும், பரவாயில்ல மேடம் நாங்கள் கொடுத்துட்றோம் மியூச்சுவல் கன்சென்ட்டில். அப்போ என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இவங்க ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்பா. அப்பாவும் அந்த பொண்ணும் அந்த பையனும் சேர்ந்து வாங்குற மாதிரி இனிஷியல் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் இன்டீரியர்ஸ்க்கு மட்டும் ஒரு 600,000 ரூபாய் செலவழிச்சிருக்காங்க, கொடுக்கும்போது ஒரு 2 லட்சம். அப்புறம் ஏதோ ஒரு செலவு ஒரு 2 லட்சம், ஏதோ கல்யாணத்தின் போது கொடுத்தோன்னா ஒரு 10 லட்சத்தை இவங்க கேட்டாங்க. அந்த பையன் எனக்கு முடியவே முடியாது, பணம் கேட்டால் நான் கேஸை நடத்துகிறேங்கிறான். பார்த்தார் அவர், பணத்தை விட பெருசு என் பொண்ணுடைய வாழ்க்கை, அதனால் என் பொண்ணோட வாழ்க்கை வந்தால் போதும் மேடம், நீ எவ்வளோ கொடுக்குறியோ கொடுப்பானவொடனே அவன் 6 லட்சம்னு ஒத்துக்கிட்டான். 6 லட்சம் ஒன்றுமே இல்லை இந்த வழக்கில். ஆனாலும் அவங்க அப்பா நிம்மதியாக தான் பொண்ணு இருக்கட்டுங்கிறதுக்காக மியூச்சுவல் கன்சென்ட்ல போட்டு ரெண்டு பேருமா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு நல்ல நிலைமையில் இருக்கா, அடுத்து கல்யாணம் நடந்துருச்சு, அடுத்தடுத்த பதவி உயர்வோட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்கா. ஒரு இது வந்து ஒரு லாயரோட வெற்றியாவோ ஒரு மகளோட வெற்றியாவோ ஒரு தந்தையோட வெற்றியாக தான் இதை பார்க்கணும். அருமையாக சொன்னீங்க, ஒரு தந்தையோட வெற்றி. ஒரு தந்தை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வந்து அவர் ரித்திகாவுடைய அப்பா பெரிய உதாரணமாக இருந்தார் தான் நினைக்கிறேன். எந்த நேரத்துலையும் பொண்ணு மனசோர்வு அடைஞ்சிடக்கூடாது, நீ ஏமா கவலைப்படுற நம்ம பார்த்துக்கலாமா மேடம் இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படி தான் சொல்லுவார். எப்போவுமே ஒரு தைரியம் சொல்லி அவளுக்கு ஆஸ்திரேலியா போறியா போ
வேலை அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, பவர் ஏஜென்ட் நான் எல்லாம் செஞ்சு தரேன்னு அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட ஒரு தந்தை. உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஹரி, ஏதோ வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. இது தந்தைக்கு கிடைத்த வெற்றி. நன்றி மேடம். வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு, நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.